மலே 7.5 மணி நேரம் மிச்சம் இருக்கிற நைட் டைமில் படுத்து தூங்கினா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதோ? யோசிங்க. அடைச்சு ரூமில் படுத்தா உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கு காற்று வேணுமா இல்லையா? அப்போ நைட்டு ஃபுல்லாக கிடைக்கல இல்லை, எப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்? காற்று கொடுக்குறதே இல்லைங்க யாருமே. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆக்சிஜன் தேவை, பிராணன் தேவை. அதை நைட்டு ஃபுல்லாக கொடுக்குறது இல்லை, அதாங்க வியாதி, அதாங்க உடம்பு ஆரோக்கியமாக இல்லை. எங்க புரிஞ்சுதா இல்லையா? அடைச்சி வச்ச ரூம்ல படுத்தா உடம்புக்கு தேவையான காத்து கிடைக்காதுன்னு புரிஞ்சுதா இல்லையா? சில பேர் என்ன காத்துக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, நான் ஃபேன் போட்டுக்கிறேன். எங்க ஃபேன் என்னைக்காவது ஆக்சிஜன் சப்ளை பண்ணிருக்கா? ஃபேனுக்கு பிராணன் சப்ளை பண்ண தெரியுமா? ஃபேன் என்னங்க பண்ணுது? இருக்கும் கெட்ட காத்தை சுத்தி கொடுக்குங்க. எங்க ஃபேன் ஒண்ணு தன்னை காத்தை சுத்தம் பண்றது இல்ல, இருக்கிற கெட்ட காத்தை சுத்தி கொடுக்கறதுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்க புரிஞ்சுதா இல்லையா? அடைச்சு வச்சு ரூம்ல படுத்தா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்காதுன்னு புரிஞ்சுதா இல்லையா? அடைச்சு வச்சு படுத்தாலே நல்லா இருக்க மாட்டோம் சொல்றோம். இதுல சில பேர் அடைச்சு வச்சு கொசு பத்தி வேற பத்த வச்சு தூங்குவீங்க, நல்லா இருப்பீங்க நீங்க எல்லாம். கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துறோம், நம்ம எல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க கொசு பத்திங்கிறது விஷம் தானே, கொசுக்கு விஷம் தானே, கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா? நமக்கு விஷம் தாங்க. என்ன தில்லு இருந்தா 8 மணி நேரம் கொசுவத்தில படுத்துட்டு வைத்தியத்தை குறை சொல்லுவீங்க? அப்படித்தான், எதுவுமே சரியா போகாது. இதெல்லாம் யாருமே பேசுறதே இல்லைங்க. ஒரு நோய் வந்தா அதுக்கு பேர் வச்சு, பூ வச்சு, பொட்டு வச்சு, அலங்காரம் பண்ணி உங்களுக்கு மருந்து மாத்திரை தராங்க, ஆபரேஷன் பண்றாங்களே தவிர சரி செய்யறதே இல்லைங்க. சரி, அதாவது பரவாயில்ல, எந்த உறுப்புல நோய் வந்தாலும் அந்த உறுப்பை வெட்டி எடுத்துடுறாங்க. எல்லா டாக்டரும் பிரகாஷ்ராஜ் மாதிரியே பேசுறாங்க. பித்தப்பையில கல் இருக்கா தூக்கிடு, கருப்பையில் கட்டி இருக்கா எடுத்துரு. எதையுமே சரி பண்ண மாட்டாங்க, தூக்கிரு எடுத்துரு வெட்டிருமாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த உறுப்பே போயிரும். புரிந்து கொள்ளுங்கள், ஏந்திரம் உறுப்பு போகுது. காத்தோட்டம் இல்லாத ரூம்ல யாரெல்லாம் படுக்கிறீங்களோ உறுப்பு தன்னைத்தானே குணப்படுத்துவதை நிறுத்துகிறது. இனிமேல் கொசுவத்தி எல்லாம் பத்த வைக்காதீங்க, கடிச்சே சாப்பிட்டு படுத்துருங்க, ரெண்டு ஒரே எஃபெக்ட் தான். இந்த ரிக்யூட் ரிஃப்ளண்ட்னு ஃப்ளக்கில் சொருகிறீங்கள, சொருகா அதுங்க எடுத்து குடிச்சிட்டே படுத்துருங்க, எல்லாம் ஒன்று தான். கெடுதலுங்க ப்ளீஸ். கொசுவத்தி வாங்கவே கூடாது, பயன்படுத்தவே கூடாது, ரிக்யூட் ரிஃப்ளண்ட் ஃப்ளக்கு சொருகவே கூடாது. இதில் வேற க்ரீம் ஆமா இப்பெல்லாம் வந்துருச்சு, லோஷன்லாம் தள்ளிட்டு படுக்கிறாங்க, கெமிக்கல், அதுவும் நல்லது இல்லைங்க. இங்கே பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்றேன். காத்த பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் சொல்ல, கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். என்ன பண்ணணும்? ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். என்னது, ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணுமா? கடுத்த கொசு வந்து கட்டிக்குது, என்ன பண்றது? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, திருட வந்துருவான். மூணாவது கேள்வி, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துருவாங்க. இப்படி ஒரு மூணு கேள்வி இருக்கு. சரி, பிரான்ஸ் ஜெர்மன் போனா குளிர் காத்து வருதாமா? சரி, சவுதி அரேபியா குவைத்து போனா மலர் காத்து வருதாமா? ஏங்க, நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், எல்லா நாட்டையும் அடைச்சு தான் படுக்கிறாங்க, ரீசன் மட்டும்தான் வேற. புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் அடைச்ச ரூம்ல 8 மணி நேரம் படுக்கிறீங்களோ உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்காது, காற்று குறைபாடு ஏற்படும், ஸ்கின் டிசீஸ் வரும், ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ் அலர்ஜி, நிமோனியா போன்ற பல்வேறு வியாதிகள் வரக்கு ஒரே காரணம் காற்று குறைபாடு. ஒரு ஐடியா கொடுக்குறேன், எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கோங்க. சரியா, அடைச்சிட்டு செவத்தில் சின்னதாக ஒரு வட்டமாக ஒரு ஓட்டையை போடுங்க, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க. நேர் ஆப்போசிட்டில் செவத்தில் சின்னதாக வட்டமாக ஓட்டையை போட்டு ஒரு கொசு வலையை மாட்டுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, இந்த ஃபேனை தட்டி விடுங்க. என்ன ஆகும்? இந்த ஃபேன் என்ன பண்ணும்? வீட்டில் உள்ள கெட்ட காற்றை வெளியே தள்ளிகிட்டே இருக்குமா? அந்த ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக ஓட வேண்டாம், மெதுவாக ஓடினா போதும். அப்போ என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே காற்று குறைபாடு ஏற்படுமா? அப்ப என்ன ஆகும்? அந்த ஓட்டு வழியா காத்து உள்ள வருமா? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் பெட்ரூம் வச்சிருக்கீங்களோ உங்க பெட்ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சிருங்க. ஒரு சின்ன ஓட்ட ஒரு ஃபேனு, ஒரு சின்ன ஓட்ட ஒரு கொசு வலை வாங்கி படுத்து பாருங்க, என்ன தெரியுமா? நைட்டு ஃபுல்லா சுத்தமான காத்து உள்ள போகுமா? அதுல ஆக்சிஜன் இருக்குமா? பிராணன் இருக்குமா? மருந்து இருக்குமா? காற்று மருந்து. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்று. அதை கெடுத்து விட்டு நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? எனவே இந்த ஃபேன் மாற்றுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 3000 ரூபாய் செலவாங்க. செய்யுங்க, பரவாயில்லைங்க. எங்க ஆபரேஷன் பண்றதுக்கு 50000 ரூபாய் செலவு பண்றீங்க, கால் டாக்ஸி பிடிச்சி போறக்கு 2000 ரூபாய் செலவு பண்றீங்க. யோசிச்சு பாருங்க,
அவங்க சொன்னா மட்டும் உடனே எல்லாத்தையும் செய்யறது. நம்ம சொன்னா அப்படி யோசிக்க, காசு இல்லைங்க அப்படிங்கிறது, கடை வாங்கி பண்ணுங்க, எனக்கு தெரியாதுங்க, இன்னிலிருந்து நைட்டு படுங்க போது சுத்தமான காத்து உள்ள போகணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் 8 மணி நேரம் பேசுறேன்னா, இன்னைக்கு மட்டும் இல்ல டெய்லி பேசிட்டு இருக்கேங்க. என் லிஸ்ட் பாருங்க, கடந்த 8 வருஷமா என்னை பத்தி தெரிஞ்சவங்க தெரியும். ரொம்ப நாளாக சில பேர் வாட்ச் பண்ணிருப்பாங்க, நான் ஒல்லியா அழகா சவப்பா இருப்பேன், அப்ப இருந்து வாட்ச் பண்ணுவாங்க சில பேர். ஒரு வருஷத்துல 365 நாள்ல 250 ப்ரோக்ராம் மேல பண்ணுவாங்க, 7 நாள் 5 நாள் ப்ரோக்ராம்ங்க. யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுறேனா இல்லையா, எனக்கு எப்படி சக்தி கிடைக்குதுன்னா, நான் பெருசா எந்த பயிற்சியும் பண்றது இல்ல, இரவு படுக்கும் பொழுது சுத்தமான காத்தில் படுத்து தூங்கி விடுவேன், அவ்வளவுதான். எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த பெட்ரூமில் படுத்தாலும் சுத்தமான காற்று உள்ளே வரணும் எனக்கு, அப்போ தான் தூங்க முடியும், அப்போ தான் நாளை கழிஞ்சு பேச முடியும். நானும் அடைச்சி வச்சு படுத்தா இப்படிலாம் பேச முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் ஒரு மணி நேரம் பேசினா மயக்கம் போட்டு விழுகிறாங்களா இல்லையா? இருக்கும்போது எப்படி நல்லா பேச முடியுதுன்னா, புரிந்து கொள்ளுங்கள், காற்று தான் சக்தி, காற்றே மருந்து. எனவே இங்கே பாருங்க, 2 விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது, ரிக்ரூட்மெண்ட் வாங்கவே கூடாது, இந்த கிரீம் எல்லாம் உடம்புல தடவவே கூடாது, காத்தோட்டமான இடத்துல தான் படுக்கணும். என்னமோ பண்ணுங்க, ஒன்று ஜன்னலுக்கு கொசுவலை அடிங்க, இல்லை கொசுவலை வாங்கி உள்ளே போய் படுத்துக்குங்க, என்ன வேணால் பண்ணுங்க. இன்னிலிருந்து நைட்டு படுக்கும் பொழுது மூக்கில் உள்ளே நுழையும் காற்று புது புது காத்தாக இருந்தால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. பாருங்க, சாப்பாட்டை பற்றி 3/4 மணி நேரம் பேசினேன், தண்ணியை பற்றி 1/2 மணி நேரம் பேசினேன், காற்றை பற்றி 5 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். இதுக்கும் அதே மதிப்பு தான், கொஞ்சம் நேரம் பேசினேன் அப்படிங்கிறக்காக அதிக மதிப்பு அப்படியெல்லாம் கிடையாதுங்க, புரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப பேச வேண்டியது இருந்துச்சு, காற்றுக்கு 2 விஷயம்தான், நல்ல காற்று மூக்கில் போகணுங்க, அவ்வளோதாங்க. அது எங்கேயோ வீடு மட்டும் இல்லைங்க, பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸு, வீடு, ஸ்கூலு, காலேஜு, இப்பெல்லாம் எங்கேயுமே காற்றை பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லைங்க. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் கப்படிக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அதுக்கு பலன் இருக்கும். பல பேர், நான் டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுறேன், 5 வருஷமாக பண்ணுறேன், ஒன்றுமே நல்லாகலை, மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நிமிஷம் உட்காந்து அப்படி செய்வீங்க, ஆனால் 8 மணி நேரம் கெடுக்கிறீங்க இல்லையா, அதனால தான் கம்ஃபர்டபுளாக இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், நாம் அனைவரும் ஒரு பானை வைத்திருக்கிறோம், அந்த பானையில் எப்பவுமே எப்படியாவது நிறைக்கலாமா அப்படின்னு ஆரோக்கியத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பானையில் 10 ஓட்டைகள் இருக்கிறது, இந்த ஓட்டையை அடைக்காத வரைக்கும் எப்படி நிரப்பினாலும் நிரம்பணமாறி இருக்கும், மீண்டும் அது குறைந்துவிடும். நான் சொல்வதை ஓட்டை அடைக்கிற விஷயம், ஓட்டை அடைச்சிட்டு 1/2 மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க, அவ்வளோ சக்தி கிடைக்கும். காத்து முடிஞ்சுது, அடுத்தது தூக்கம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கு சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சது, இதையாவது எந்திரிச்சு உட்காந்து கேளுங்க, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும், எல்லாரும் சொல்கிறாங்க 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும், அப்படி ஒரு கணக்கே இல்லைங்க. ஏங்க, இங்கே இப்போ நல்லா கேட்டுக்குங்க, நம்மகிட்ட சக்தி இருக்கு இல்லையா, நமது சக்தி 3 ரூபத்தில் செலவாகிறது, உடலுக்கு உழைப்பு, புத்திக்கு யோசனை, மனசுக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. காலையில் எந்திரிக்கிறோம் இல்லை, நைட்டு தூங்குறோம் இல்லையா, உடம்பின் சக்தி 3 ரூபத்தில் செலவாகும் தெரியுங்களா? 1, பிசிக்கல் ஒர்க், கார் ஓட்டுறோம், துணி துவைக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், பேசுகிறோம், இந்த உடம்புக்கு வேலை, படிக்கட்டு ஏறோம், இறங்குறோம் இல்லையா, உடம்புக்கு சக்தி செலவாகுதா? புத்திக்கு வேலை கொடுக்குறோமா, சக்தி செலவாகுதா? யோசிக்கிறோமா இல்லையா, எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வருமானத்தை அதிகம் பண்ணலாம், எப்படி வந்து பங்குச்சந்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி வியாபாரம் பண்ணலாம், ஊரை எப்படி ஏமாத்தலாம், யோசிக்கிறோமா இல்லையா? புத்தி வேலை செய்தா இல்லையா, சக்தி செலவாகுதா இல்லையா? அடுத்து ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா, டென்ஷன், கோபம், பயம், கவலை, மஞ்சம், ஐயோ இப்படியே போச்சு, அப்படியே போச்சு, ஐயோ சுப்பு சுப்பு, ஐயோ காயத்ரி, ஐயோ அப்படியே நாகினி, நந்தினி, என்னோடய சுற்றிட்டு இருக்குது, அப்படியே ஒரு குரூப்பே இருக்கு. சில பேர் யோசிக்கிறீங்க, டிவி பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான், இவன் தான் எல்லா சீரியலும் பார்க்குறா போல் இருக்கு, அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறானே, எனக்கு எங்கெங்கே டைம் இருக்குது. உண்மையிலேங்க, எனக்கு எங்கூட வாழ்றக்கே டைம் இல்லை, அவ்வளோ பிஸியான ஆள். இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, எங்கேயாவது வீட்டுக்கு போ